ஜெய் பீம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தை தமிழகத்தினுடைய இன்றைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்த்துவிட்டு சொன்னார், எனக்கு இந்த படம் பார்த்ததிலிருந்து நான் கண் கலங்கிவிட்டேன், இரவெல்லாம் என்னால் தூங்க முடியவில்லை, அவ்வளவு மன அழுத்தத்தை அந்த படம் எனக்கு ஏற்படுத்தியது என்று அவர் பத்திரிகையாளர்களிடம் சொன்னார். நாங்கள்லாம் சென்னையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைத்த இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்கான கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோவை நாசர் அவர்கள் பேசிய பேச்சை கேட்டு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் கண்கலங்கி விம்மி கொண்டு உட்கார்ந்திருந்தார். அந்த கூட்டத்திலே இருந்த ஒவ்வொரு தமிழனும் ஒவ்வொரு தமிழை தம்பியும் ஒவ்வொரு தங்கையும் கண் கலங்கி கதறிக்கொண்டு உட்கார்ந்திருந்தார். என் அன்பு நண்பர்களே, முந்தா நாள் கோயம்புத்தூர்ல ஒரு சிறைவாசியினுடைய மனைவி மேடையிலே பேசுகின்ற போது கீழே உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரால் கூட கண் கலங்காமல் இருக்க முடியவில்லை. சிறைவாசிகளினுடைய விடுதலை 27 ஆண்டு, 20 ஆண்டு, 15 ஆண்டு, 10 ஆண்டு என்று சிறைக்குள்ளே கிடக்கிற சிறைவாசிகளுடைய துன்பம் மன வலி என்பது அவர்களுடையது மட்டுமா? இல்லை, அது அவர்களுடைய குடும்பத்தோடு அவர்களுடைய உறவினர்களோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. அந்த சிறைவாசிகளினுடைய குடும்பங்கள் கதறுவது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வலியை ஏற்படுத்தவில்லை. ஒரு படத்தை பார்த்துட்டு அவர் வந்து சொல்றாரு, எனக்கு வந்து தூக்கம் வரல அப்படின்னு. ஐயா, இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கதறுகின்ற கதறு, அவர்களுடைய பிள்ளைகள் படுகின்ற துன்பம் வேதனை, வாடகைக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இஸ்லாமிய சிறைவாசிகள் சிறைக்குள்ளே இருப்பவர்களுடைய குடும்பங்கள் தங்குவதற்கு வாழ்வதற்கு வெளியில வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்? அவங்க அப்பா பயங்கரவாதி, இவன் கணவன் பயங்கரவாதி தீவிரவாதி, சிறைக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பங்களுக்கு வாடகைக்கு வீடு தர மாட்டேங்கிறான். பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் படிக்க சென்றால், கல்லூரிக்கு படிக்க சென்றால் அந்த பிள்ளைகளோடு யாரும் சேர்ந்து பழகக்கூடாது, அவர்களோடு நட்பு வைத்துக் கொள்ளக் கூடாது என்று பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை இடுகிறார்கள். ஏன்னா அவங்க அப்ப தீவிரவாதி, குண்டு வச்சுட்டு சிறைக்குள் சென்றிருக்கிறான், ஆகவே தீவிரவாதியின் பிள்ளையோடு பழகாதே என்று சொல்லுகிறான். தொடர்ச்சியாக ஒரு குற்ற பரம்பரை போல இந்த சமூகம், இஸ்லாமிய சிறைவாசி சமூகங்கள் இன்றைக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியான ஒரு சூழலை பார்த்து ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்களுக்கு கண் கலங்கவில்லை, நெஞ்சம் பதறி துடிக்கவில்லை, தூக்கம் வராம அவரால் இருக்க முடியவில்லை. ஆனால் ஜெய்பீம் படம் பார்த்து விட்டு என்னால தூங்க முடியல அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? நம்ம அண்ணன் சமுத்திரக்கண்ணி படம் அப்பான்னு ஒரு படம், அந்த படத்துல ஒரு டயலாக் சொல்லுவாரு, பர்றா இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு. அதே மாதிரி கருணாநிதி, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும், தலையை தூக்குனா பாரதிய ஜனதா கட்சி தலையிலே கூட்டிவிடும், ஆகவே நம்ம பாரதிய ஜனதா கட்சியோடைய சேர்ந்து இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருவோம்னு சொல்லி இன்றைக்கு இஸ்லாமிய சிறைவாசிகளினுடைய இந்த விடுதலையை தடுத்து இருக்கிறது. ரொம்ப பெரிய வெக்கக்கேடைய அன்பான உறவுகளை, இந்த அரசாணை 418 அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு போட்டது இல்ல, அது தமிழ்நாடு அரசு போட்ட ஆணை இல்லை, அந்த ஆணை சிறை சீர்திருத்த மத்திய அரசு போட்ட ஆணை. அந்த ஆணை, அந்த ஆணையில ஒரு புள்ளி கமா கூட மாத்தாம அப்படியே எடுத்து இவங்க பயன்படுத்துறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவன் கட்சிக்காரனா விடுதலை செய்யறதுக்கு இந்த ஆணையை பயன்படுத்தும். தேவைன்னா நீட்டிக்குவான், தேவை இல்லை அப்படின்னா சுருக்கிக்குவான். அதே மாதிரி திமுக அவனுடைய கட்சிக்காரர்களை விடுதலை செய்வதற்கு இதை வந்து பயன்படுத்துவான். இப்ப என்ன பயப்படுறான், எதுக்கு பயப்படுறான்? அண்ணன் செந்தமிழன் சீமான் தொடர்ச்சியாக மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார்,
ஒவ்வொரு போராட்டத்திலையும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கூட்டி இஸ்லாமிய சிறைவாசிகள் நியாயமாக நியாயத்திற்கு எதிராக ஜனநாயகத்துக்கு விரோதமாக அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தமிழ் கூறும் நல்லுலகுக்கு தமிழ் மக்களுக்கு மாவட்ட மாவட்டமாக எடுத்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏற்பட்டு போச்சு. இப்ப ஒரு ஈகோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுக்கே தெரிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டில் இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்ய சொல்லி, ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய சொல்லி வெயில்ல வந்து உக்காந்து மாவட்ட மாவட்டமா போராடிட்டு இருக்கிற ஒரே ஆளு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானும் அவருடைய நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் தங்கைகளும் தான் அப்படின்னு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே இப்ப விடுவிக்கிறதுல சிக்கல், அவருக்கு மன உளைச்சல். என்னடா பண்றது, இவர்களுடைய கோரிக்கையை ஏற்று நம்ம விடுதலை செய்யறதா, இப்படி ஒரு தவறு செய்து விட்டோமே, பிழை செய்து விட்டோமே அப்படின்னு சொல்லி இதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே கலட்டா பண்ணி விடுறாரு. என் தம்பி திருச்சி சரவண பேசிட்டு இருந்தா அங்க வந்து திமுக காரன் கலட்டா பண்றான், கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க. போலி காவல்துறையினர் வந்து கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம தம்பிங்க போய் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவர் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், அவர் தெரியாமல் செய்திருக்கிறார், இனி அவர் செய்த மாட்டார், அவர் மேல வழக்கு போடாதீங்கன்னு சொல்லி நம்முடைய நாம் தமிழர் தம்பிகள் சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. 60 ஆண்டு காலமா அரசியல் பண்ணுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊப்பிகளை சிந்திச்சு பாரு. செந்தமிழன் சீமானினுடைய தம்பிகள் எவ்வளவு நாகரிகமா ஜனநாயகமா பெருந்தன்மையோடு அரசியல் செய்யறான் யோசிச்சு பாருங்க. நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க யோசிச்சு பாரு. ஆகவே இஸ்லாமிய சொந்தங்கள் மட்டுமல்ல, ஏழு தமிழர் விடுதலை எத்தனை தடவை உச்ச நீதிமன்றம் சொல்றது, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெருமதிப்புக்குரிய நீதியரசர் நாகேஸ்வர ராவ் போன்றவங்களுக்கு சொல்லி சொல்லி வாய் வலிச்சு போயிடுச்சு. அது என்னது, மாநில அரசு நினைத்தால் இவர்களை விடுதலை செய்து கொள்ளலாம். ஒரு 4 தடவை 5 தடவை சொல்லிட்டாங்க. வெக்கமான சூடு சொரண அண்ணா திமுக காரனுக்கும் இல்ல, திமுக காரனுக்கும் இல்ல. அவன் ஆட்சியிலையும் சொன்னா, இவன் ஆட்சியிலையும் சொல்றான். யாரு, உச்ச நீதிமன்றம் சொல்றான், ஏழு தமிழர்கள் குற்றமற்றவர்கள், இந்த ஏழு தமிழர் விடுதலைக்கும் கவர்னருக்கும் ஒரு சம்பந்த எளவும் இல்லடா. எங்க அண்ணன் போய் சொல்லிட்டு வந்தாரு. ஏன் பயப்படுறீங்க, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றனு அண்ணன் செந்தமிழன் சீமான் போய் இந்த ஏழு தமிழரை விடுதலை செய்யுங்க, உங்களை ஒன்னும் ஆயிராது, அப்படியே ஆனாலும் நாங்க களத்தில் நின்று எங்கள் உயிரை கொடுத்து உங்களை நாங்க காப்பாத்துறோம், ஏழு பேரை விடுதலை செய்யுங்கன்னு சொன்னா அப்பவே சொல்றேன் இல்ல, எங்க சட்ட சிக்கலா இருக்கணும்னு கொஞ்சம் பயமா இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்க பார்த்து சொல்றோம் அப்படின்னு. என்னடா சட்ட சிக்கல் வந்துடும், தலையை எடுத்துருமா, நான் கேட்கிறேன் உன் தலையை எடுத்துருமா சட்ட சிக்கல். என் அன்பான உறவுகளை, அரசியல் சட்டத்தினுடைய 14வது பிரிவை இந்தியர்கள் அது கோல்டன் ஆர்டிகல் என்று சொல்லுகிறார்கள். ஒரு தங்க சட்ட பிரிவு, அது சட்டம் அனைவருக்கும் சமமானது என்று சொல்லுகிறது. சட்டம் அனைவருக்கும் சமமானது என்று சொன்னால் பொது மன்னிப்பு என்பது மட்டும். எப்படி இஸ்லாமியர்களுக்கு தனி, கிறிஸ்தவர்களுக்கு தனி, சீக்கியர்களுக்கு தனி அப்படின்னு இந்த நாட்டில் இருக்குமா? இஸ்லாமியர்களுக்கு மட்டும் தனி சட்டப்பிரிவு இருக்க முடியுமா? முடியவே முடியாது என் அன்பான உறவுகளே. ஆகவே கருணைங்கிறான், கருணையின் அடிப்படையிலங்கிறான், டேய் நீங்க இஸ்லாமியர்கள் அப்படிங்கிறதுக்காக விடுதலை செய்ய வேண்டாம், இஸ்லாமியர்கள் தமிழர் என்பதற்காக அவர்களை விடுதலை செய்ய வேண்டாம், கருணையின் அடிப்படையில மனிதர்கள் என்பதற்காக அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நாங்கள் தொடர்ச்சியாக உங்களிடம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் என அன்பான உறவுகளை.